الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فاتقوا سيدنا محمد وامنوا بالله நடைமுறைகள் சிறந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் விதகத்துகள் எல்லா விதகத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழுவே ஆரம்பிச்சிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவருடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் மிக நீண்ட நேரமாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நடவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமான மூன்று தலைப்புகளுக்கு கீழால் இஸ்லாத்தை பற்றி பேசப்படவிருக்கின்றது என்ற செய்தி இந்த ஹம்மான் கொண்ட பிரதேச மக்களுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால், ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை பற்றி படிக்க வேண்டும், குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மிகவும் குறைந்த மக்களுக்குத்தான் வந்திருக்கிறது என்று சொன்னார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் மன ஆறுதலாக இருக்கட்டும். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இடத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு, இந்த இடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டு, இந்த இடத்திற்கு வராமல் இருக்கின்ற எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் எடுத்து நோக்கினால், இப்பொழுது இந்த பிரதேசத்திலே அப்படியே நாங்கள் ஒரு பயணம் போனால் எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் ஒன்றோ படம் பார்த்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது நாடகம் பார்த்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் பெரும்பாலும் எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன். என்னவென்றால், மக்களில் அதிகமானவர்கள் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் சிலரை புரட்டி எடுத்து இந்த இடத்தில் அமரச் செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து
ஒரு சில விடயங்களை படித்து தருகிறான் என்று சொன்னால் இது அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவது? அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நான் ஒரு மாநாட்டிலே கலந்து கொண்டேன், இன்றைக்கு நான் ஒரு பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன் என்று சொன்னால் போதுமா என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வெறும் வார்த்தை ஒரு காலமும் போதாது சகோதரர்களே. மாறாக இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா? திருமணத்தை பற்றி படித்தீர்கள், கண்குளிர்ச்சியுள்ள குடும்ப வாழ்க்கையை பற்றி படித்தீர்கள், இப்பொழுது ஹராம் ஹலாலை பற்றி படிக்க போகிறீர்கள். இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்பதை புரிந்து கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்போம். காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்மாறாக வரும் பொழுது முடியுமானாலவும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்துவோம். நாங்கள் இவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்போம். அதனூடாகத்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்கலாம் என்ற அடிப்படையோடு என்னுடைய தலைப்புக்கு நான் நுழைகின்றேன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஹராம் ஹலால் வேணுவோம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த தலைப்பு பேசப்பட வேண்டுமா என்றால் ஒரு வகையில் சொல்ல போனால் இது அவசியம் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏன்? முஸ்லிம் என்றால் ஹலாலை பேணுவான், ஹராத்தின் விடயத்தில் கவனமாக இருப்பான், அதுதான் முஸ்லிம் என்பது, முஃமின் என்பது. ஆனால் கவலைப்பட வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்துக்கு ஹராம் என்று சொன்னால் கண்முன்னால் வருவது என்ன தெரியுமா? பன்றி. ஓ, அது ஹராம். உடனே பயந்து விடுவார்கள், பன்றியை கண்டால் விலகி ஓடுவார்கள். நாய், நாயா? அது ஹராம். நாயை கண்டால் விலகி ஓடுவார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாயை ஹராமாக்கிய அல்லாஹ், பன்றியை ஹராமாக்கிய அல்லாஹ், இன்னும் பல அம்சங்களை எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அவைகளை பொறுத்தவரையில் அதில் எந்த கவனமும் இல்லாமல் என்ன செய்வார்கள்? கால நேரத்தை கழிப்பார்கள். அன்பாண்டவர்களே, எனவே இந்த தலைப்பின் ஊடாக ஹராம் ஹலால் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு எங்களுடைய சமூகம் ஹராத்தில் எப்படியெல்லாம் கொடுநோக்காக இருக்கிறார்கள் என்பதை பற்றி எடுத்துச் சொல்லலாம் என நினைக்கின்றேன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்களை பார்த்து மூமின்களை பார்த்து இப்படி சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரசக்னாகும், அல்லாஹ் உங்களுக்கு அளித்ததிலிருந்து, அல்லாஹ் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து, நல்லவற்றிலிருந்து சாப்பிடுங்கள். அன்பாண்டவர்களே, உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய அனைத்தும் மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றும் மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த பூமியில் உள்ள அனைத்தும் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கு அல்லாஹ் படைத்திருப்பதாக அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே எங்களுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகம், எங்களுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கின்ற வஸ்துக்கள் எல்லாம் நானும் நீங்களும் விரும்பிய மாதிரி பயன்படுத்த முடியாது. அவைகளை படைத்த அல்லாஹ், இதைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், இதை பயன்படுத்தக்கூடாது என்று எங்களுக்கு வரையறை போட்டிருந்தால் அந்த வரையறையோடு இருந்து கொண்டுதான் இந்த உலக இன்பங்களை நானும் நீங்களும் பயன்படுத்த வேண்டும். அன்பாண்டவர்களே, அதே போன்று சூரத்துல் பக்கராவுடைய 267வது வசனம் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபதும், நீங்கள் சம்பாதித்ததில் நல்லவற்றிலிருந்து செலவழிப்பீர்களாக, வமிம்மா அஃப்ரஜனா லகும் மினல் அர்தி, பூமியிலிருந்து உங்களுக்கு நாங்கள் எவற்றையெல்லாம் வெளியாக்கி தந்தோமோ அவற்றிலிருந்து நல்லதை செலவழிப்பீர்களாக, வலா தயம்முல் ஹபீத, மோசமானவற்றை செலவழிப்பதற்கு நீங்கள் நாட வேண்டாம் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எதை செலவழிக்க வேண்டும்
எதை சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையை சொல்லித் தருகிறார். பாருங்கள், யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களுக்கு எவற்றை எல்லாம் ஹலால் ஆக்கினானோ, பாவிப்பதற்கு தகுந்தது என்று சொல்லித் தந்திருக்கிறானோ, அவைகளை நீங்கள் ஹராமாக்கிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய மார்க்க விவகாரத்தில் நீங்கள் எல்லை மீறி செல்ல வேண்டாம். இன்னல்லாஹ் எல்லை மீறி செல்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று மிக முக்கியமான மூன்று அடிப்படைகளை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். முதலாவது வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் சாப்பிட வேண்டுமா? அல்லாஹ் உங்களுக்கென்று தந்ததிலிருந்து நல்லவற்றை சாப்பிடுங்கள், ஹலாலானவற்றை சாப்பிடுங்கள், ஹராமானவற்றை விட்டுவிடுங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் செலவழிக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டுமா? அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? அல்லாஹ் தந்தவற்றிலிருந்து நல்லதை தேர்வு செய்து என்ன செய்யுங்கள்? செலவழியுங்கள், அடுத்தவர்களுக்கு கொடுத்துடவுங்கள். அடுத்த விடயம் என்ன? இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் ஹலாலாக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை நீங்கள் ஹராமாக்கிக் கொள்ளாதீர்கள். அன்பாந்தவர்களை, இஸ்லாமிய சகோதரர்களை, எனவே ஹராம் ஹலால் என்பது நானும் நீங்களும் தீர்மானிக்கிற ஒரு அம்சம் அல்ல. மாறாக அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் இது ஹலால் இது ஹராம் என்ற தெளிவை அல்லாஹ் தந்துவிட்டார். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஹராம் ஹலாலை பற்றி படிக்கின்ற பொழுது மிக முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஹலால். இந்த உலகத்துடைய பேசிக் அடிப்படை என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருப்பவை அனைத்தும் ஹலால். இதன் அடிப்படை அந்த ஹலாலில் இருந்து அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறான், மனிதன் செய்யக்கூடாது, மனிதன் சாப்பிடக்கூடாது, மனிதன் பார்க்கக்கூடாது, மனிதன் பேசக்கூடாது என்று எவற்றையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டானோ அவைகள் தான் ஹராம் என்பது. அன்பாந்தவர்களே, ஹராம் என்றால் என்ன என்பதற்கு உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம், மனிதன் வெறுக்கக்கூடியதுதான் ஹராமா என்று சொன்னால், மனிதன் வெறுப்பது ஹராம் அல்ல. மனிதன் விரும்பக்கூடியவைகளையே அல்லாஹ் ஹராம் என்றால் அது ஹராம் தான். ஏனென்றால் பொதுவாக நீங்கள் ஹராத்தை தேடி பார்த்தால் உலகத்தில் மனிதர்கள் அதிகம் நேசிக்கக்கூடியதை தான் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டிருக்கிறார். நீங்கள் எந்த ஹராத்தை வேண்டுமானாலும் ஒப்பீடு செய்து பாருங்கள், மனிதர்களில் அதிகமானவர்கள் எதை விரும்புவார்களோ அதை அல்லாஹ் ஹராமாக்கி வச்சு இதை நீ செய்யாமல் வாழ்ந்துவார் என்று எங்களை சோதிக்கிறார். உலகத்தில் சகோதரர்களே, நாய் இருக்கிறது தானே நாய். உலகத்தில் அதிகமான மக்கள் விரும்பக்கூடிய ஒன்றுதான் நாய். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் போய் பாருங்கள், எந்த இன மக்களை வேண்டுமானாலும் பாருங்கள், நாயோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருப்பார்கள். அன்பாந்தவர்களே, அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? மனிதனுடைய இயல்பில் இருக்கக்கூடிய ஒன்று நாயை நேசிப்பதான் அல்லாஹ்வுக்காக நீ வெறுத்துப்பார். முஸ்லிம்கள் நாங்கள் பிறக்கும் பொழுதே நாயை ஹராம் என்று படித்து விட்டோம், அதனால நாயை கண்டா விரண்டோடுறோம். ஆனா உலகத்தில் அதிகமான மக்கள் நாயோடு சகவாசம் வைத்திருக்கிறார்கள், நாயோடு குடும்பமாக நடக்கிறார்கள். தெரியுமா, பிள்ளை குட்டி இல்லாதவர்கள் நாய்களைத்தான் எடுத்து வளர்ப்பார்கள். அந்த அளவுக்கு நாயை நேசிக்கக்கூடிய மனப்பான்மை மனிதனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான்? நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற மனிதனா, அந்த நாயை விட்டு ஒதுங்கி நடந்துவார். பன்றி. அன்பாந்தவர்களே, நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் மூமீன்கள், பன்றி என்றால் எங்களுக்கு வெறுப்பு. ஆனால் உலகத்தில் அதிகமான மனிதர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மிருகம் என்றால் அது பன்றிதான். இல்லை என்கிறீர்களா? இல்லை என்கிறீர்களா? அன்பாந்தவர்களே, உலகத்தில் அதிகமான மனிதர்கள் நேசித்து விரும்பி சாப்பிடக்கூடியது பன்றி. பன்றியின் கொழுப்பு கலக்காத பொருட்கள் சந்தையில் இல்லை என்கின்ற அளவுக்கு பன்றியின் கொழுப்பை கலந்துதான் அதிகமான பொருட்களை தயாரிக்கிறார்கள். அந்த அளவுக்கு பன்றியின் கொழுப்பை நேசிக்கிறார்கள். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? நீ முஸ்லீமா, நீ மூமினா, பன்றியை விட்டு ஒதுங்கி வாழ்ந்துப்பார். அன்பாந்தவர்களே, விபச்சாரம், விபச்சாரம் மனிதனுடைய உள்ளம் விரும்பக்கூடியதா வெறுக்கக்கூடியதா? மனிதன் இயல்புல வெறுக்கிறதுனா அல்லாஹ் ஹராமாக்கி வேலை இல்லை. ஒரு மனைவியோட வாழ்றதை விட
பத்து பேரோட இன்பமா இருக்கிறது மனிதனுக்கு இன்பமானது இல்லையா? அன்பாண்டவர்களே, உலகத்தில் அதிகமான மனிதர்கள் செய்கிற தவறு விபச்சாரம் என்ற பாவம் இல்லையா? அல்லாஹ் என்ன தெரியுமா செய்கிறான், நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுபவனா, நீ மூமினா, நீ முஸ்லிமா, உலகத்தில் நீ என்ன செய்வார், உன்னுடைய மனைவியோடு மட்டும் வாழ்க்கை நடத்து, வேறு எந்த பெண்ணையும் நாடி செல்லாதே. சுவர்க்கத்துல அல்லாஹ் ஒன்றுக்கு பல கண்டி பெண்களை வைத்திருக்கிறானா இல்லையா? வைத்திருக்கிறானா இல்லையா? அன்பாண்டவர்களே, மதுபானம், மதுபானம் உலகத்தில் குடிக்கிறதுக்கு எத்தனையோ ருசியான பானங்கள் இருக்கின்றன, எத்தனையோ இன்பமான பானங்கள் இருக்கின்றன. மதுபானத்தை விட குருநாற்றம் வீசுகிற ஒரு பானம் இல்லைன்னு சொல்லணும், அப்படித்தானே? ஆனால் உலகத்தில் அதிகமான மனிதர்கள் திரும்பி குடிக்கிற பானம் மதுபானம். சில நேரம் நம்ம நாட்டில் இருக்கும் ஆக்கீழ்த்தரமான கசிப்பு வகைகள், அந்த அந்த கசிப்பு பெரலுக்கு பக்கத்தால போகையில் அது தலை சுத்து வரும், அந்த அளவுக்கு துருநாற்றம் வீசும். ஆனால் அதையும் இன்பமாக குடிப்பான் மனிதன். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், சுவர்க்கத்தில் மதுபானம் ஆனால் உலகத்தில் நீ விட்டுப்பார். இன்பாந்தவர்களே, சுருக்கம் என்ன தெரியுமா, ஹராம் நீங்க எல்லா ஹராத்தையும் நீங்க எடுத்து பாருங்களேன். சும்மா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பு, அதற்குரிய ஆதாரத்தை நான் சொல்கிறேன். ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணியை அரைக்குறை ஆடையோடு நிறுத்தி வைத்து பார்ப்பது இன்பமா இல்லையா? சும்மா யோசிங்களை, மனுஷன் அடிப்படையில யோசிங்களை. அன்பாண்டவர்களே, மறுமை நாளை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி ஒரு செய்தியை சொன்னார்கள், மறுமை நாளையில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷானை ஆச்சரியத்தோட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிர்வாணிகளாக இருந்தா எப்படி இருக்கும் கேட்டாங்க. ஏன் தெரியுமா, மனிதனுடைய மனநிலை, ஆண் நிர்வாணியாக இருந்தால் பெண்கள் பார்ப்பார்கள், பெண் நிர்வாணியாக இருந்தால் ஆண்கள் பார்ப்பார்கள். மனிதனுடைய உள்ளம் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒன்றுதான் நிர்வாண காட்சி என்பது. இஸ்லாம் தெரியுமா சொல்கிறது, நீ அல்லாஹ்வை பயந்தவனா, நீ மூமினா, அல்லாஹ்வுக்காக விட்டுப்பார். மறுமையில் அல்லாஹ் எப்படிப்பட்ட கன்னி பெண்களை தருவான் தெரியுமா? எப்படிப்பட்ட கன்னி பெண்கள்! அன்பாண்டவர்களே, அவர்களுடைய எலும்புகளுக்குள்ளால் இருக்கின்ற நிறமோன்னு சொல்லுவோம் நாங்க, அவைகளெல்லாம் விளங்கக்கூடிய அளவுக்கு பல பல என்ன செய்வார்களாம், படிச்சென்று இருப்பார்களாம். சுவர்க்கத்தில் ஆறால் உலகத்தில் ஆறாம் என்றால் அர்த்தம் என்ன? மனிதன் நேசிக்கக்கூடியது, மனிதன் விரும்பக்கூடியது அல்லாஹ்வுக்காக விட வேண்டும், இதுதான் ஹராம் என்பது. ஒரு ஹதீஸ் சொன்னா உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஹராம் என்னன்றதுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட ஒரு ஹதீஸ்ல ஹராத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, இன்னல் ஹலால பையினும், ஹலால் என்பது தெளிவானது, வைன்னல் ஹராம பையினும், ஹராம் என்பதும் தெளிவானது. நான் பின்னால உங்களுக்கு சொல்லுவேன் ஹராம் என்னன்றத மிக லேசா விளக்கி கொள்ளலாம். வபைனஹுமா முஸ்தபிஹாதுன், அந்த ஹலாலுக்கும் ஹராத்துக்கும் இடையே சில விடயங்கள் இருக்கின்றன, அது ஹலாலா ஹராமா என்று தெளிவில்லாதவைகள். அதிகார சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹராம் தெளிவு, ஹலால் தெளிவு, இந்த ஹராமா ஹலாலா என்பது சந்தேகத்துக்கிடமானவைகள் அதிகமாக இருக்கின்றன, மனிதர்களில் அதிகமானவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. அமனித்தக்க சுபஹான், நபிகளால் சொல்றாங்க, யாரெல்லாம் சந்தேகத்துக்கு இடமானவைகளை விட்டு விடுவார்களோ, அவர் தன்னுடைய மார்க்கத்துக்கும் தன்னுடைய மானத்துக்கும் பாதுகாப்பை எடுத்துக்கொண்டார். இது ஒரு அடிப்படை சகோதரர்கள், ஹராத்தை ஹலாலை படிக்கிற போது ஒரு அடிப்படை. எங்கட பழக்கம் என்ன தெரியுமா, ஹலால் தெளிவா எடுத்துச் செல்றது, ஹராம் தெளிவா பெரும்பாலும் விடுறது. அதிலே பெரிய பிரச்சனைகள் பின்னால சொல்லுவேன் உங்களுக்கு. எதிலெல்லாம் சந்தேகம் இருக்குமோ அதை இஸ்லாம் விடத்தான் சொல்லுது. நம்மட பழக்கம் என்ன தெரியுமா, சந்தேகம் தானே செஞ்சிட்டு போயிடும், சந்தேகம் தானே எடுத்துட்டு போயிடும், சந்தேகம் தானே சாப்பிட்டு போயிடும், சந்தேகத்தை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கிற மனிதன் எதில் தெளிவில்லையோ அதை விட்டு ஒதுங்கி நடக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சில பிசினஸ் முறைகள் இருக்குது சகோதரர்களே, பேங்க் தொடர்புகள் இருக்குது, அதே போன்று சில வாகனங்களை வாங்குற பொழுது சில இன்வெஸ்ட்மெண்ட் முறைகள் இருக்குது. இதுல எங்களுக்கு தெளிவில்லை, தெளிவில்லாட்டி சந்தேகம் தானே அப்படின்னு நம்ம அதுக்கு பூந்துடுறோம் பாருங்க, அதுதான் தவறு.
எதுல தெளிவில்லையோ அதை விட்டு ஒதுங்க வேண்டும். அதுதான் தன்னுடைய மார்க்கத்துக்கும் தன்னுடைய மானத்துக்கும் நல்லது என்று நபிகளார் சொல்லிவிட்டு அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க. சந்தேகத்துக்கு இடமானவைகளில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுடைய நிலை என்ன? அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. இந்த அராத்துக்கும் அலாலுக்கும் இடையில இருக்கிற இந்த சந்தேகமான விடயத்தை விளங்கிக் கொள்றதுக்கு ரசூலா சொல்றாங்க. இந்த சந்தேகமானது எதை போல தெரியுமா? ஒரு ஆட்டுடையன் என்ன செய்கிறான்? ஆட்டை மேய்க்கின்றான். வேலிக்கு சூழால் ஆட்டை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த ஆடு என்ன செய்யும்? வேலிக்கு வெளியே அப்படி மேய்ஞ்சி மேய்ஞ்சி வந்து வேலி உழுந்து தலைய போட்டு கொஞ்சம் தின்னும் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் சந்தேகத்துக்கு இடமானதில் கையை போடுவானோ அவன் அறாத்தில் போய் விழுந்து விடுவான். அக்காண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி எல்லாம் முழுவதுன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சில அறமான முறைகள், வாகனம் வாங்கக்கூடிய முறைகள், பொருட்கள் வாங்கக்கூடிய முறைகள், எங்கெங்கயோ கொண்டு போய் மனுஷனை விடுறதை நம்ம பார்த்துடுறோம். அப்படித்தானே? வாங்கும் பொழுது ஹலால், வாங்கிட்டு சட்ட ஏறாம போனா ஹராத்துல போய் கொண்டுடுறார். நடக்குதா இல்லையா? அன்பாந்தவர்களே, ஒரு வாகனத்தை வாங்குறாரு, 50 லட்சம் பொறுமதியான வாகனம். இவர்கிட்ட இருந்தது 20 லட்சம். 30 லட்சம் கடனுக்கு 30 மாசம் தவணை போட்டு வாங்கினாரு. வாங்கிட்டு போய் இவர் சந்தேகம், நிறைய சந்தேகம் இருக்குதுன்னு சுருக்கம் ஒரு உதாரணத்தை சொல்றேன். என்ன நடக்குது? இவர் 20 லட்சம் கொடுத்து ஒரு வாகனத்தை வாங்கினாரு, 30 மாசத்துல 30 லட்சத்தை கட்டி முடிக்க முடியல. இப்ப என்ன தெரியுமா நடக்கும்? வாகனத்தை வந்து தூக்கிட்டு போயிருவாரு. இவருக்கு கட்டின சல்லியும் இல்ல, வாகனமும் இல்லாம போயிடும். இப்பதான் கையை வச்சுக்கிட்டு யோசிப்பாரு, அடே நான் போய் எங்க விழுந்திருக்கிறேன், அராத்துல போய் விழுந்திருக்கிறேன். இதைத்தான் பேங்கும் செய்து, இஸ்லாமிய பேங்கும் செய்து, இஸ்லாமிய அமைப்புகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளால் சொன்னார்கள், சந்தேகத்துக்கு இடமானவைகளை மேயக்கூடிய மனிதன் ஹராத்திலே போய் விழுந்து விடுவான். சொல்லிவிட்டு ஹராத்துக்கு அழகான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்ன சொன்னாங்க? வஇன்ன லிகுல்லி மலிக்கின் ஹிமன், ஒவ்வொரு அரசனுக்கும் கோட்டை இருக்கின்றது. ஒவ்வொரு அரசனுக்கும் என்ன இருக்குது? கோட்டை. கோட்டைன்னு சொன்னா என்ன? ஒரு அரசனுக்கு ஒரு கோட்டை. உதாரணம் வச்சுங்களேன், நான் ஒரு அரசன், இது எனக்கு கோட்டைன்னு சொன்னா எனக்கு பாதுகாப்பான இடம், இதுக்கு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வர இயலாது. அப்படித்தானே கோட்டைன்றது சொல்லி போடுற சூழல் சொல்றாங்க. அல்லாஹ் தனக்கு ஏற்படுத்தி கொண்ட கோட்டை எது தெரியுமா? அல்லாஹ் ஹராமாக்கிய அம்சங்கள். இப்ப உங்களுக்கு விளங்கும், ஹராம் உண்டாயிட்டாங்க. ஹராத்துக்கு காரணம் தேட போக கூடாது. விளங்குதா? வண்டி ஏன் ஹராம், நாய் ஏன் ஹராம், எல்லாத்துக்கும் முன்னால அல்லாஹ் ஹராமாக்கிட்டா அவ்வளவுதான். விளங்குதா? அதுக்கு மேல காரணம் தேடி கொண்டு போனா ஒரு சில பின்விளைவுகள் ஏற்படும். ஒரு காலத்துல சொன்னாங்க, வண்டியில ஒரு விதமான கிருமி இருக்குது, அந்த கிருமி எவ்வளவுதான் சூடேற்றினாலும் சாகாது, அதனாலதான் அது ஹராம் உண்டாங்க. உடனே ஒரு குதர்க்கவாதி வந்து சொன்னா அந்த கிருமியை அழிப்பதற்கும் ஒரு கெமிக்கல் கண்டுபிடித்து விட்டோம், உடனே ஹலால் ஆகிவிடுமா? எங்களுக்கு காரணம் தேவையில்லை, அல்லாஹ் ஹராமாக்கி விட்டால் நாங்கள் ஹராம் என்று சொல்வோம். எனவே ஹராம் நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை புறக்கி எடுத்து தன்னுடைய கோட்டை எல்லையாக வைத்து இதுக்கு யாரும் வரக்கூடாது, இதுதான் ஹராம் என்றது. அந்த கோட்டையில என்ன விளம்பரம் இருக்குது? விபச்சாரம் இருக்குது, மதுபானம் இருக்குது, கலவெடுக்கிறது இருக்குது, வட்டி இருக்குது. இது மாதிரி ஹராமானவைகளை தான் அல்லாஹ் தன்னுடைய கோட்டை எல்லையாக வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த எல்லையுக்கு யாரும் மீறி வரக்கூடாது. வந்தா என்ன நடக்கும்? ஏண்ட கோட்டையுக்கு எல்லை மீறி வந்தவனை சுடுவோம், கொன்று போடுவோம். அதே போன்றுதான் அல்லாஹ் தனக்கென்று வைத்துக் கொண்ட ஹராம் என்ற அந்த கோட்டைக்குள் யாராவது வந்தால் அவரை கொண்டு போய் போடுறது எங்க? நரகத்திலே. எனவே அன்பாண்டவர்களே, ஹராம் என்றால் நல்லாக விளங்கிக் கொள்ளுங்கள். காரண காரியங்கள் இரண்டாவது மூன்றாவது. நான் முஸ்லிம், நான் மூமின், அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம் என்றால் நான் செய்ய மாட்டேன். இதுதான் ஒரு மூமின் ஹராத்தை பற்றி விளங்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படைகள் ஒன்றென்பதை புரிய வேண்டும். அடுத்தது, ஹராம் ஹலாலை பற்றி பேசுகிற பொழுது நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு அடிப்படை ஒன்றுதான். நானும் நீங்களும் நினைச்சதையெல்லாம் ஹலால் என்று தீர்ப்பு சொல்ல முடியாது. நானும் நீங்களும் நினைத்தவைகளை ஹராம் என்று தீர்ப்பளிக்க முடியாது. அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ, நபிகளாரை அனுப்பி எதையெல்லாம் ஹராம் என்று காட்சி தந்தானோ அவைகள் தான் ஹராம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட ஹலாலை ஹராமாக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை.
நீங்கள் மிக பிரபல்யமான ஒரு செய்தியை படித்திருக்கலாம். நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பழக்கம் இருந்தது. அந்த மனைவிமார்கள் ஒருத்தர் தான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளார் ஒரே நேரத்தில் பல மனைவிமார்களோடு வாழ்க்கை நடத்தியவர். அதுல ஒரு மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளார் என்ன செய்வாங்களாம், அசர தொழுது விட்டு எங்க போவாங்களாம், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவாங்களாம். உங்களுக்கு ஒரு இடத்துல பாக்குறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரத்தை சொல்றேன், புகாரியில 5267 இன்னும் பல இடங்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போய் எதனாலும் தேன்பானிய குடிச்சிட்டு வருவாங்களாம். உங்களுக்கு தெரியும், பல மனைவிமார்கள் இருந்தா மனைவிமார்களுக்கு இடையே ஒரு போட்டி போறாம இருக்கும், இது இயல்பு. சும்மா இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, ஒரு கொஞ்சாதி மாமிக்கு எதிராக சண்டை பிடிக்கிறா, நடக்குதா இல்லையா? ஒரு கொஞ்சாதி அந்த மதினிமாரோட என்ன செய்யக்கூடாது, அந்த மாப்பிள்ள பேசக்கூடாது. மதினிமார் தான் யாரு, அந்த கொஞ்சாதிர மதினிமாரு, அவருக்கு தாத்தா தங்கச்சி, அவங்களோட பேசுறதே பிடிக்குது இல்லண்டா, அடுத்த கொஞ்சாதிமாரோட பேசுறது பிடிக்குமா? அது இயல்புல பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. ஆயிஷா ரதியல்லான் அவங்களும் ஹஸ்ஸா ரதியல்லான் அவங்களும் சேர்ந்து இதை நோட்டம் விடுறாங்க. நோட்டம் விட்டு போட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நாளும் போய் செய்னபிட வீட்டுல மட்டும் தேன்பானி குடிச்சிட்டு வாரான், இதை நிப்பாட்டும். அதுக்கு ஒரே வழி என்ன, ரசூலுல்லாஹ் பதாமையா எல்லாத்த வீட்டுக்கும் போவாங்க, அந்த வளமையோட ரசூலுல்லாஹ் இருக்கு. செய்னப் ரதியல்லாஹுடைய வீட்டுக்கு போய் தேன்பானியை குடிச்சிட்டு ஆயிஷா நாயகியோட வீட்டுக்கு வந்தா ஆயிஷா நாயகி என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்கள்கிட்ட மகாபீர் வாசம் அடிக்குது. மகாபீர்ன்றது கொஞ்சம் வெறுக்கத்தக்க வாசம் உள்ள ஒரு பொருள், அதை திண்டுட்டு வந்த மாதிரி விளங்குது, மோசமான வாசம் அடிக்குதுன்றாங்க. அப்படியே ஆயிஷா நாயகியோட வீட்டை கடந்து ஹஸ்ஸா நாயகியோட வீட்டுக்கு போனா அதே பதில் வருது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன முடிவெடுக்கிறாங்க, உங்களுடைய மனைவிமார்களின் விருப்பத்தை பெறுவதற்காக விருப்பம் இல்லாம இருக்கும், எனக்கு விருப்பம் இல்லைன்னு போங்க, இது என்னுடைய வாழ்க்கையில் நான் சாப்பிடவே மாட்டேன். சில முஸ்லீம்களை பார்த்தா இறைச்சா இறைச்சி நான் தின்றல, அது ஹராம் எனக்கு. ஏதுமா அப்படி சொல்றதுக்கு, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்க முடியாது, அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஹலாலாக்கவும் முடியாது. அன்பார்ந்தவர்களே, சில முஸ்லீம்கள்ட்ட போய் கேட்டா சிகரெட் குடிக்கிறதா, அதை யார் ஹராமாக்கினது, அது எனக்கு ஹலால். படம் பார்க்கிறதா, அதை யார் ஹராமாக்கினது, அது எனக்கு ஹலால். அதெல்லாம் எப்படி ஹராம் நம்பினால சொல்றேன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒன்று ஹலாலாகிவிட்டால் அதை யாரும் ஹராமாக்க முடியாது. உங்களால தின்ன முடியலையா, உங்களுக்கு தின்ன விருப்பம் இல்லையா, விட்டு ஒதுங்கலாம், இதற்கு பிறகு நான் மாட்டிறைச்சி சாப்பிடவே மாட்டேன், அப்படி ஒரு முஸ்லிமுக்கு நேர்ச்சை வைக்க முடியாது. ஆட்டிறைச்சியா, இதற்கு பிறகு நான் சாப்பிடவே மாட்டேன், அப்படி வைக்க முடியாது. கோழி இறைச்சியா, எனக்கு விருப்பம் இல்ல, அதனால நான் சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லலாம், கோழி இறைச்சி சாப்பிடுவது எனக்கு ஹராம், இதற்கு பிறகு நான் கோழி இறைச்சி சாப்பிடவே மாட்டேன், அப்படி ஒரு ஒப்பந்தம் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய முடியாது. நபிகளாரை அல்லாஹ் என்ன செய்தார், கண்டித்து எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். எனவே அல்லாஹ் எதையெல்லாம் ஹலால் என்றானோ அது ஹலால், எதையெல்லாம் ஹராம் என்றானோ அது ஹராம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு அடிப்படை சொன்னேன், உலகத்தில் உள்ள அனைத்தும் ஹலால், உலகத்தில் உள்ள அனைத்தும் ஹலால், எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கினானோ அதை தவிர. எனவே ஹலால் ஹராத்த பத்தி படிக்கிறது மிச்சம் பேசி, ஹராத்த விளங்கிட்டோம்னா அந்த ஹராத்துக்கு அப்பாற்பட்ட அனைத்தும் ஹலால். எதுவெல்லாம் ஹராமாக போகுது, சாதாரணமாக நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது தின்றதிலையும் குடிக்கிறதிலையும் மட்டும்தான் ஹலால் ஹராம் இருக்கிறது, அப்படி அல்ல சகோதரர்களே. நாங்கள் உடுக்கின்ற ஆடையிலிருந்து, எங்களுடைய நடையுடை பாவனைகளில் இருந்து, எங்களுடைய வாயிலிருந்து வருகிற பேச்சிலிருந்து, எங்களுடைய பொருளாதாரம் திரட்டுகிற முறையிலிருந்து, நாங்கள் தூங்கக்கூடிய முறையிலிருந்து, அனைத்திலும் ஹராம் ஹலால் என்ற பகுதி இருக்கிறது. நம்ம பேசுறது எதை மட்டும்தான், சாப்பிடுறதையும் தின்றது குடிக்கிறது மட்டும்தான் ஹலால் ஹராம் விவகாரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது உங்களுக்கு சுருக்கமாக
அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் என்ற சாப்பாட்டு லிஸ்ட் உங்களுக்கு தாரம்பார். சுருக்கமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு குர்ஆனின் பல இடங்களில் இப்படி சொல்லி காட்டுகிறார், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது தானாக செத்தவைகள், இரத்தம் உங்களுக்கு ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு இரத்தங்களை ஹலாலாக்கினார்கள். மொத்தமாக இரத்தம் ஹராம். சில நேரம் நம்ம பார்ப்போம், சில நேரம் புசினியில வேலை செய்யும் பொழுது கை வெட்டிப்படும், உடனே ரத்தத்தை குடிச்சு கொள்றது. ஏழுமா குடிக்க கூடாது, கை வெட்டிப்படுத்தி ரத்தத்தை குடிக்க கூடாது, ஹராம். ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, அல்லாஹ் குர்ஆனில் தடுத்திருக்கிறான். அதே போன்று வட இமல செஞ்சு பன்றியின் மாமிசம் நபிகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு பன்றியை என்ன செய்தார்கள், விற்பனையை ஹராமாக்கினார்கள். அதே போன்று அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பயிரப்பட்டது. இது நம்ம நல்லா விளங்குவோம். இதுல நிறைய முஸ்லீம்கள் தவறு விடுவாங்க. எப்படி தவறு விடுறாங்கன்னா சுருக்கமா சொல்லிக்காது. அதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவுடைய மூன்றாவது வசனம் முதல் ஐந்தாவது வசனம் வரையில் இப்படி சொல்லி காட்டுகிறார், உங்களுக்கு தானாக செத்தவைகள் ஹராம், இரத்தம் ஹராம், பன்றி ஹராம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஹராம். மிருகங்களில் கழுத்து அறுக்கப்படாமல் கழுத்து நெசுக்க என்ன செய்யப்படுது, கதவு மூடலை வச்சு கழுத்தை நெசுக்கிறது அல்லது என்ன செய்யறது, கழுத்தை முறிக்கிறது. அப்படி செஞ்சால் அதை சாப்பிட முடியாத ஹராம். மௌகூதத்தும் இன்னைக்கு நீங்க வந்து யூடியூப் போன்றவைகள்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணினா உங்களுக்கு பார்க்கலாம், ஆடு மாடுகளை எப்படி எல்லாம் கொள்றாங்கன்னு சொல்லி தலைக்கு கிரண்ட் அடிப்பாங்க, திரும்பால தலைக்கு ஓங்கி அடிப்பாங்க, இது போன்ற அந்த பாரமான பொருட்களை அடிச்சு கொள்றது. அப்படி கொல்லப்பட்டாலும் அது ஹராம். வலி முத்தலத்திய தூ ஒரு மலை மேட்டில இருந்து அப்படியே தள்ளி விடுறது, ஒரு மிருகத்தை பிடிச்சி அந்த ஒசந்த இடத்துல இருந்து உயர்வான இடத்துல இருந்து ஒரு மிருகத்தை பிடிச்சி தள்ளி விடுறது, அது கீழே விழுந்து செத்து போகுது, அதையும் சாப்பிட முடியாது. பண் அத்தி அது நீங்க பார்க்கலாம், சில நேரம் இந்த மிருகங்களில போட்டி வைக்கிறதுக்காக ஆட்டையும் மாட்டையும் முட்டி முட்டி மோதுற விளையாட்டு விடுவாங்க, மாட்டையும் மாட்டையும் முட்டி மோதுற விளையாட்டு விடுவாங்க. ரெண்டு மாடு அப்படி முட்டி 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 போய் ஒரு மாடு செத்து போயிடுது. அந்த முட்டி அதனால செத்த மிருகத்தை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அம்மா அக்கல சபோ இல்லாமல் கைதும் ஒரு வேட்டை பிராணி சிங்கம் புலி நாய் போன்றவைகள் என்ன செய்து ஒரு மிருகத்தை வேட்டையாடு, அதன் மூலம் செத்து போகுது, அதை சாப்பிட முடியாது. இல்லாமல் தக்கைக்கும் சிங்கம் ஒரு மானை பிடிக்குது, எங்களை கண் முன்னால பிடிக்குது, நாங்க விரட்டும் பொழுது விட்டுட்டு ஓடுது, மானுக்கு உயிர் இருக்குது, நாங்க போய் கழுத்துல கத்திய வச்சு அறுத்து உயிர் போனுச்சு. இப்ப இந்த மானை சாப்பிடணுமா இல்லதா, அந்த மானை சாப்பிடணும், நல்லா விளங்கிக்கங்க. இல்லாமல் தக்கைக்கும் வேட்டை பிராணிகள் பிடித்த மிருகங்களை சாப்பிட முடியாது, ஆனால் நீங்கள் அறுத்து விட்டால் அதை சாப்பிடலாம். சிலைகளுக்காக சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவை சாப்பிட முடியாது. இது நல்லா விளங்க வேண்டிய ஒரு பகுதி. அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற யாருக்காகவும் கொடுக்கப்பட்ட எதையும் சாப்பிட முடியாது. இப்படி அல்லாஹ் ஹராம் ஹலால பத்தி எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லி தருகிறார். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்துல விளங்க வேண்டிய ஒரு பகுதி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுல முஸ்லீம்கள் பெரும்பாலும் பொதுபோக்காகத்தான் இருக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, மாற்று மதத்தவர்களுடைய விழாக்களுக்காக நல்லா விளங்கிக்கிறார்கள். மாற்று மதத்தவர்களுடைய ஒரு கடவுள் பிறந்து விட்டார், மாற்று மதத்தவர்களுடைய கடவுள் இறந்த தினம், மாற்று மத கடவுளுக்கு அவர்களுடைய பார்வையில் மதப்பட்டம் கிடைத்த தினம், இவைகளை நோக்காக கொண்டு ஏதாவது சாப்பாடு செய்யப்படுமாக இருந்தால் அவைகளை சாப்பிட முடியாதது ஹராம். நல்லா விளங்கிக்கங்க. கிறிஸ்துமஸ் தினம் எதற்காக சாப்பாடு செய்கிறார்கள், ஈசா நபி பிறந்தார் என்பதற்காகவோ அல்லது ஈசா நபி மரணித்தார் என்பதற்காகவோ அல்லது ஈசா நபி உலகத்திலிருந்து உயர்த்தப்பட்டார் என்பதற்காகவோ அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுகிற ஒரு மனிதர் ஞாபகப்படுத்தப்படுகிறாரா, அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. அதே போன்று எங்களுடைய பெரும்பான்மை சமூகம் சமீபத்தில் அவர்களுடைய ஒரு பெருநாள் வந்தது, அந்த பெருநாள் தினத்துக்காக அவர்களுடைய மத கலாச்சாரப்படி சாப்பாடு கொடுக்கிறார்கள். அரே கொடுக்கிறத சாப்பிடவே கூடாது, நம்மடவங்க என்ன செய்யறாங்க, பிரியாணி தச்சல் கொடுக்கிறாங்க, அப்படித்தானே, கஞ்சி தச்சல் கொடுக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, அல்லாஹ் அல்லாதவர்களை நோக்கமாக கொண்டு சாப்பாடுகள் படைக்கப்பட்டால் அவைகளை
பொருட்களை சாப்பிடுவது ஹராம் என்பதை நாளும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்துக்களுடைய தமிழர்களுடைய புது வருடம், ஏன் புது வருடம் கொண்டாடுகிறார்கள்? அவர்களுடைய ஒரு கடவுள் பிறந்த தினத்தை தான் அவர்கள் புது வருடமாக கொண்டாடுகிறார்கள். அதற்காக நோக்கம் வைத்து செய்யப்பட்ட பொருட்கள் சாப்பிடுவது ஒரு முஸ்லிமுக்கு ஹராம் என்பதை நானும் நீங்களும் தெளிவாக அடிப்படை அம்சமாக படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹராமாக்கியவைகள்ல இரண்டு வகை இருக்கு. மிருகங்களாக இருந்தா எந்த மிருகத்துக்கெல்லாம் வேட்டை பல்லு இருக்குமோ அந்த மிருகங்கள் அனைத்தும் ஹராம். வேட்டை பல்லு மனுஷனுக்கும் இருக்குது பாருங்கள், மனுஷனுக்கு பல் வரிசையோட நேராக இருக்கும், மிருகங்கள்ட கொஞ்சம் பெரிய வந்து ஊசியா ஒரு பல்லு இருக்கும் பாருங்கள், அந்த வேட்டை பல்லு இருந்தால் அந்த மிருகத்தை சாப்பிட முடியாது. மிருக பறவைகளாக இருந்தால் நகத்தால புடிச்சு வேட்டையாட பாருங்கள், கடுகு போன்றவைகள் அப்படி என்ன செய்யும், மீன போய் அந்த நகத்தால புடிச்சு வேட்டையாடு பாருங்கள், அப்படிப்பட்ட பறவைகளையும் சாப்பிட முடியாது. மிருகங்களில் பொதுப்படையாக வேட்டை பல்லுள்ளவைகள், பறவைகளில் பொதுவாக வேட்டை நகமுள்ள அவைகளை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இது அல்லாம சாப்பிடக்கூடியவைகள்ல இஸ்லாம் ஹராமாக்கி வச்சிருக்கிறது கழுதை இருக்கு பாருங்க, கழுதை கழுதையுடைய பல்வரிசையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நேராகத்தான் இருக்கும், அதுக்கு வேட்டை பல் இருக்காது, ஆனால் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு செய்தி ஒன்று சொன்னேன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்று ஹராமாக்கினா அதுல காரணம் கேட்க கூடாது, ஹராம்னு முடிவெடுத்துறோம். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. சஹாபாக்கள் சொல்வாங்க, ஹைபர் யுத்தம் முடிவடைகிறது, ஹைபர் யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, நாங்கள் என்ன செய்தோம், ஒரு கழுதையை அறுத்து அதை சட்டியிலே போட்டு சமைத்துக் கொண்டிருந்தோம். சஹாபாக்களோட பொருளாதார மட்டம் உங்களுக்கு தெரியும், சஹாபாக்களுக்கு சாப்பிடுறதுக்கு வசதியே இல்லாம தான் இருந்தது. என்ன செய்யறாங்க, ஒரு கழுதையை அறுத்து சட்டியில போட்டு சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு தோழர் ஓடோடி வருகிறார், வந்து நபி தோழர்களை பார்த்து சொல்றார், தோழர்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கழுதை இறைச்சியை ஹராமாக்கி விட்டார்கள். நாங்க என்னென்ன கேள்வி கேட்போம் அப்படித்தானே, நாங்க பிறக்கும் பொழுது சிகரெட்டை குடிச்சு குடிச்சு பிறக்கிறது இல்ல, 18 வயசாகி 20 வயசாகின புறவை என்ன நாங்களும் சம்பாதிக்கிறோம் காட்டுறதுக்கு சிகரெட்டு குடிக்கிறோம். நாங்க இந்த சிகரெட்டை எங்களால விட முடியல அப்படிதானே, நாங்க பிறக்கும் பொழுது எங்கட பால் போத்தல்ல மதுபானம் ஊற்றி குடித்தவர்கள் அல்ல நாங்கள், 20 வயசாகி 25 வயசாகி காடையர்கள் கடற்பிடியர்களோட சேர்ந்தா கொஞ்சம் அப்படி மதுபானத்தை குடிச்சு பழகி இருப்போம், ஹராமுட்டா எங்களால விட முடியல. கவித்தோழர்களை பாருங்க, ஹலாலான மிருகம் கழுதை அறுத்து சட்டியில போட்டு சமைச்சு கொண்டிருக்கிறாங்க, வெந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் வந்து சொல்றாங்க, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், கழுதை இறைச்சி அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கினார்கள். நபித்தோழர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது தெரியுமா, என்னப்பா இது, இவ்வளவு காலமும் திண்டு பழகிட்டோமே, எங்களுக்குதான் திண்டது கொண்டும் இல்லையே, இன்றைக்கா போய் ஹராமாக்கணும் அப்படி கேள்வி கேட்டாங்களா, இல்லை. சமீஅனா வஅதானா, செவிமடுத்தோம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினோம் என்பதுதான் நபித்தோழர்களின் ஈமானிய பண்பாக இருந்தது. எனவே அல்லாஹ் தூதர் ஹராமாக்கினாங்களா, பதில் தெரியுமா, கொட்டுங்கள் சக்தியை, அப்படித்தான் பதிலாக இருந்தது, எல்லா சக்தியும் அப்படியே கொட்டினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் சைபர் யுத்தத்துக்கு பின்னால் கழுதை இறைச்சி ஹராமாக்கப்பட்டது. அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று ஹராம் ஹலாலுடைய பாடத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் ஹலாலான ஒரு மிருகம் எங்ககிட்ட வருது, இறைச்சி வருது, ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ வருது, இது இஸ்லாமிய சட்டப்படி அறுத்து இருக்குதா அறுக்கல்லையா தெரியாம இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யறாங்க. உங்களுக்கு புகாரியில 2057 ஹதீஸாக பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க, ஒரு சாரார் நபிகளார்ட்ட வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்ன கௌமன் யதுனனா பில் லஹ்மி லா நத்ரி அகதரு இஸ்மல்லாஹி அலைஹி அம்லா, எங்கள்ட ஒரு சிலர் இறைச்சி வகைகளை கொண்டு வராங்க, அவங்க பிஸ்மில் சொல்லித்தான் அறுத்தாங்களா அல்லது பிஸ்மில் சொல்லாம அறுத்தாங்களான்றது எங்களுக்கு தெரியாது, அந்த மாமிசத்தை சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, சொன்னாங்க அந்த இறைச்சிக்கு பிஸ்மில்லான்னு சொல்லி நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லிமான சகோதரர், ஒரு இஸ்லாமிய சகோதரர் எங்களுக்கு இறைச்ச கொண்டு தாராரு, பிஸ்மில் சொன்னாரா சொல்லலையா ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்குது, கொண்டு வந்து தந்தவர் முஸ்லீமா இருக்கிறார், பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்க.
தாராளமா கொண்டு போய் என்ன செய்யறாங்க, வீட்டு ஒப்பினியை அடகு வைக்கிறாங்க, தங்கத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, வட்டி சுத்தஹராம். அதே போல எங்களுக்கு பரவலான ஒரு வட்டி இருக்குன்னு தெரியுமா, இன்றைக்கு உங்களோட போன்ல நீங்க டைலாக் பாதிக்கிறவராக இருந்தா டைலாக்ல மட்டும் எனக்கு தெரியும், மத்ததிலும் இருக்குதோ தெரியாது. உங்களோட 50 ரூபா போட்ட சனி குறைஞ்சி 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 வந்து 4.99 ரூபா ஆவிச்சிருவீங்க. உடனே ஒரு மெசேஜ் வரும், உங்களுக்கு அவசர கடன் எடுக்கலாம், இந்த நம்பரை அழையுங்கள். வருதான் உடனே என்னடா சொல்ல பாருங்களே அப்பா, இந்த டைலாக் எவ்வளவு சேவையெல்லாம் செய்யுது அப்படிதானே. உடனே என்ன, இந்த 20 ரூபா கடன், இந்த 50 ரூபா கடன், நீங்க ரீலோடு போட்ட என்ன தெரியுமா நடக்கும், 50 ரூபா ரீலோடு போடுவீங்க, 48 ரூபா தான் உங்களை அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த 2 ரூபா ஏன் வெட்டினான், நீங்க 20 ரூபா கடன் வாங்கி போட்டு 20 ரூபா ரீலோடு போட்டா 18 ரூபா தான் நம்மட போனுக்கு வரும். ஏன் 2 ரூபா இங்க போச்சு, நீங்க 20 ரூபா கடன் வாங்கினதுக்கு 2 ரூபா வெட்டிட்டான் வட்டி. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஹராம்னு யாரும் யோசிக்கிறது இல்ல. இப்படி பொருளாதாரத்தில் வட்டி ஹராம். லஞ்சம் கொடுக்கிறது, லஞ்சம் கொடுக்கறதுல பேர் போனவங்க யாரு, முஸ்லிம்கள். அப்படித்தானே எல்லாம் அந்த பஜார்ல இருக்கிற போலீஸ்காரவங்க எல்லாம் எங்க ஆட்சியர் மாதிரி கையுள்ள சகோதரர்களை அதிகாரிகளை திருப்திப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற ஊட்டு லஞ்சம். நீ எந்த அடிப்படையில சும்மா கொடுத்தாலும் சரி, அதிகாரிய கையில போடணுன்றது கொண்டு போய் கொடுக்கிறது லஞ்சம். சகோதரர்களே, நடக்குதா இல்லையா? இன்னைக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாங்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தினால் யாராலும் எங்களை வீழ்த்த முடியாது. நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் இந்த பூமியில் உயர்ந்தவர்கள், கவலைப்பட வேண்டாம், கைசேதப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுவானே சொல்லி காட்டுகிறான். நாங்க தெரியுமா, அல்லாஹ் நம்பிக்கையை தவக்குள்ள இல்லாமலாக்கி, பொலிஸ்காரர்கள் தவக்குள், அரசியல்வாதிகள் தவக்குள், அதிகாரிகள் தவக்குள், லஞ்சத்தை கொடுத்து கொடுத்து அவனை மாற்றி வச்சுக்கொள்றது வேண்டாம் சகோதரர்களே. லஞ்சம் கொடுப்பவன், லஞ்சம் கெடுப்பவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் என்பதை நானும் நீங்கள் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சூதாட்டம், பேர் போன சூதாட்டம் என்ன, எங்களை இஸ்லாமிய உறவுகள், எங்களுடைய தாய்மார்கள் அங்க அப்படி லொத்தர் முக்கி இருக்கும், போய் அங்கிட்டும் பாக்குறது இங்கிட்டும் பாக்குறது, எங்களை தெரிஞ்சவங்க தரும் இல்லையா, உடனே ஒரு லெத்தர் தாழ வாங்கிக்கிறது நடக்குதா, வாசனா சம்பத்து வாங்குறாங்களா. அன்பார்ந்தவர்களே, என்ன நடக்குது, என்ன பொறுமதி, எந்த பொறுமதியும் இல்ல. 20 ரூபா கொடுத்து வாங்குவீங்க, அதுல ஒரு நம்பர் இருக்கும், அவன் 20,000 பேருக்கிட்ட 20 ரூபா வாங்கியிருப்பான், 20 லட்சம் பேருக்கிட்ட 20 ரூபா வாங்கியிருப்பான். வாங்கி போட்டு ஒரு நாளைக்கு குடுக்கிறது, ஒரு நம்பர் குடுந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த 20 லட்சம் பேருக்கிட்ட பரிச்ச சலி உங்களுக்கு கிடைக்கும். ஹலாலாயுது, ஹலாலாயுது. அந்த அல்குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான், பொருளாதாரத்தில் ஏமாற்றுவது, அடுத்தவண்ட சொந்த கதவெடுப்பது. எங்களுடைய சேகவர்கள் சீதனத்தை பற்றி அழகாக சொன்னார்கள், பகல் கொள்ளை அலாலாது, சீதனம் அலாலாது. இல்லை சகோதரர்களே, கொடுத்தால் நீங்களும் குற்றவாளிகளாகுவீர்கள், எடுத்தால் நீங்களும் குற்றவாளிகளாகுவீர்கள். சுத்தகாரம், பகல் கொள்ளை நடக்கிறதா இல்லையா, வீடாக இருக்கிறார்கள், காணியாக இருக்கிறார்கள், பூமியாக இருக்கிறார்கள், சொத்தாக, செல்வமாக, நகையாக, நட்டாக, என்னென்னமோ சீதனம் வாங்குகிறார்கள். சுத்தகாரம். அடுத்தவனுடைய சொத்தியாதான் சொல்கிறான், யாயுகல்லவீன ஆமனும் தாத்தாவு குழு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், அதான் சொல்கிறான், உங்களிடையே நீங்கள் சொத்து செல்வங்களை அநியாயமாக சாப்பிட வேண்டாம். எனவே பொருளாதாரத்தை திரட்டுவதில் முகக்கவனமாக இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டால் யாதி அலன் நாசி ஜமானுன், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டால் அவனுக்கு பொருளாதாரம் வரும், வரக்கூடிய வழி ஹலாலா ஹராமா என்று அவன் பார்க்க மாட்டான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மறுமை நாளைக்குரிய அடையாளத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஏன், பொருளாதாரம் வர வேண்டும், லாபம் கிடைக்க வேண்டும். ஹலாலான வழியில வருதா அது பிரச்சனை இல்லை, ஹராமான வழியில வருதா அது பிரச்சனை இல்லை, என்ன லாபம் கூடினால் போதும். அல்லாஹு அக்பர். இது மறுமை நாளின் அடையாளம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்பானவர்களே, மறுமை நாளை ஒரு மனிதனிடத்தில் 4 கேள்விகள் கேட்கப்படும், பதிலளிக்காமல் ஒரு 8 எடுத்து வைக்க முடியாது என்று சொன்னார்கள். அந்த 4 கேள்வியில் ஒன்று என்ன சகோதரர்களே, உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதித்தாய்,
எப்படி செலவழித்தாய், எப்படி சம்பாதித்தாய், எப்படி ரெண்டு கேள்வி, எப்படி சம்பாதித்தாய், உனக்கு எப்படி வந்தது என்று கேட்கப்படும். பட்டியல வந்ததுன்னு சொல்ல போறோமா, லஞ்சத்துல கிடைச்சதுன்னு சொல்ல போறோமா, சூதாட்டத்துல கிடைச்சதுன்னு சொல்ல போறோமா, கடவுளுக்கு கிடைச்சதுன்னு சொல்ல போறோமா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியாது. செலவழிக்கிறோம், செலவழிக்கிறதுல ஹலால் பாக்குறதே கிடையாது கடை சமூகம். ஏன் அப்பாந்தவர்களே, சிகரெட் குடிப்பதற்காக செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாவும் அலாலா ஹராமா. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய கையை வலா துல்கூ பிஐதீகும் இல தஹலுகா, உங்களுடைய கரத்தை அநியாயத்தில் போட்டுக் கொள்ளாதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸகும், உங்களையே நீங்கள் கொலை செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்றானா, அன்பாந்தவர்களே, எங்களுடைய நாட்டுக்கு அல்லாஹ் செய்த ஒரு உதவி என்று நாங்கள் கொண்டாடினோம். எதை? எங்களுடைய நாட்டின் தலைவர் மாறிய நிகழ்வு. அன்பாந்தவர்களே, புதிய ஜனாதிபதி வருகிறார். அவர் வந்து செய்த வேலை என்ன சகோதரர்களே? முஸ்லீம்கள் எப்பொழுதோ செய்ய வேண்டிய வேலை. ஜனாதிபதி மாறியவுடன் என்ன செய்தார்? சிகரெட் பெட்டியின் இரண்டு பக்கத்திலும் என்ன செய்தார்? ஒரு பக்கத்தில் தந்தையின் உருவப்படத்தை போட்டார், இன்னொரு பக்கம் பிள்ளையின் உருவப்படத்தை போட்டார். புகைத்தல் பழக்கத்தினால் தந்தைக்கும் கேடு, எந்த தீமையும் செய்யாத பிள்ளைக்கும் கேடு. அல்லாஹ் அக்பர். அன்பாண்டவர்களே, பொது இடங்களில் சிகரெட் குடிக்க கூடாது என்று பழைய ஜனாதிபதி சட்டம் போட்டார். நீங்கள் சிகரெட் குடிப்பீர்கள், உங்களுடைய புகையை பத்து பேர் இழுத்தால் பத்து பேருக்கும் கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அல்லாஹு அக்பர். இவ்வளவு கேடு கட்ட மனிதனை நாசப்படுத்துகின்ற இந்த புகைத்தல் பழக்கத்தில் ஈடுபடணுமா? மறுமை நாளையில சாமாக்களுக்கு முன்னாலெல்லாம் எங்களை விசாரிச்சா, அடைய இந்த சிகரெட் குடிக்க சண்டை எப்படியாப்பா செலவழிச்சாய், இழுத்து இழுத்து செலவழிச்சோம்னு சொல்ல போறோமா? சிகரெட் குடிச்சு செலவழிச்சோம்னு சொல்ல போறோமா? அடைய சிகரெட் ஒண்ணு இன்னைக்கு எவ்வளவு போகுது? 20 ரூபா முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்டது. மூமினுடைய ஆடை அரைவாசி வரைக்கும் இருக்க வேண்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கரண்டை கால் வரைக்கும் இருந்தால் பரவாயில்லை, அதற்கு கீழால் போறது மா அஸ்வல மினல் கஅபைன் ஃபின்னார். கரண்டை காலுக்கு கீழால் செல்லக்கூடியது நரகத்துக்குரியது. நரகத்துக்கு ஹலால் போகுமா? போகாது, ஹராம் போகும். அன்பாண்டவர்களே, ஆடையில் ஹராம் இருக்கிறது. ஒரு ஆண் மகன் பொம்புளையை போல உடுக்கிறான், ஹராம். ஒரு பொம்புளை ஆம்புளைய போல டெனி மடிஞ்சு டிஷர்ட் போட்டு ரோட்ல வாரா, எங்கட முஸ்லீம் பொம்புளை பாக்கலாம். எப்படி டெனி மடிஞ்சு டிஷர்ட் போட்டு தலையில சின்ன ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க, என்னவா ஒடுக்கமுள்ள பெண்மணியாம், தலைக்கு அபாயா போட்டிருக்கிறாங்களா? அல்லாஹ் அக்பர். அன்பாந்தவர்களே, ஆண்களை போன்று ஆடை அணிகின்ற பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். ஆடையில ஹராம் ஹலால் இல்லையா? நடைமுறை வாழ்க்கையில ஹராம் ஹலால் இல்லையா? அது போன முடிக்கிறதா ஹராம், பண்டிகா ஹராம், அது மட்டுமா ஹராம்? ஆண்களை பொறுத்தவரையில் கரண்டை காலுக்கு கீழால் உடுப்பது பெரும் பாவம், கரண்டை காலுக்கு கீழால் அணிவது ஹராம். பெண்களை கூட ஆடை அணிவது ஹராம். பெண்களை பொறுத்தவரையில் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முகத்தையும் படிக்கட்டு வரையில் இருக்கிற கையையும் தவிர்த்து மற்றெல்லா பகுதியையும் மூடாமல் செல்வது ஹராம். மூடாமல் செல்வது ஹராம். திறந்த ஆடைகளோடு இடுப்பை திறந்து கொண்டு ஆடை அணிவது, கையை திறந்து கொண்டு ஆடை அணிவது, முழங்கால் விளங்குகிற அளவுக்கு கட்டை ஆடைகளை அணிந்து கொண்டு கடலோரங்களில் குடிப்பது ஹராம். எங்கிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம், எங்கிருக்கிறது ஹராம் ஹலால்? தேட வேண்டும். ஹராத்தை செய்துவிட்டு மறுமையை நேரடியாக சொன்னனுடைய முடியாது. அன்பாண்டவர்களே, இன்னும் ஒரு சில ஹராம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? பயணம் செய்கிறோம். பயணம் செய்வதில் பெண்களுக்கு இஸ்லாம் சொன்ன வரையறை என்ன தெரியுமா? நபிகளா சொன்னார்கள், ஒரு ஈமானிய பெண்மணி, அல்லாஹ்வை நம்பிய, மறுமையை நம்பிய ஒரு பெண்மணி, ஒரு மஹரமியத்தான ஆண் துணை. யார் மஹரம்? திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட மஹரமியத்தான ஆண் இல்லாமல் அல்லது கணவன் இல்லாமல் ஒரு பெண்மணி தனிமையில் பயணம் செய்யக்கூடாது. ஹராம். ரசூலுல்லாஹ்
நடத்திய உடனே அலாலாகாது, ஹராம் ஆகும். என்ன, அம்மா தொட்டையில இருந்து ஒரு முஸ்லிம் பெண்மணி தனியே எங்க போறா, கொடுப்புக்கு போறாண்டா, இது ஹராம். இந்த இடத்துல எக்ஸிடென்ட் ஆகி நீங்க மௌத்தா போனா உங்களோட கடைசி முடிவு ஹராத்துல முடியுது. ஹராம் எங்க இருக்குது? கொழும்பு அம்மா தொட்டைய விடுங்க, வெளிநாட்டுக்கு போகலாமா? சொப்புக்கு போகலாமா? இதுக்கெல்லாம் ஹராம் சர்டிபிகேட்டும் இல்ல, ஹலால் சர்டிபிகேட்டும் இல்ல. அப்படித்தானே எல்லாம் அல்லாஹ்வை பயப்படாத ஹஜ் குரூப்புகளும் செய்கிறது, நிறுவனங்களும் செய்கிறது. என்ன, பெண்மணிகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது. அங்க போய் என்ன ரசூல சொன்னாங்க, ஒரு பெண்மணி மகரமியத்தான ஆண் துணை இல்லாமல், கணவன் இல்லாமல், அந்நிய ஆணோடு தனித்திருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இங்கிருந்து என்ன, தனிய போறது ஒரு ஹராம், சவுதியில போய் அரபியிட வீட்டுல தனியா இருக்கிறீங்க பாருங்க, அது இன்னொரு ஹராம். உங்களுக்கு மௌத்து வந்தா கடைசி முடிவு ஹராத்துல போய் முடியும். இந்த ஹராத்தை யார் சிந்திச்சா? தாய்மார்களே, நீங்க வெளிநாடு போகணுமா? கணவன்மாரோட சேர்ந்து போங்க, நானா தம்பியோட சேர்ந்து போங்க. தனிமையில போய் ஹராத்தை செய்யாதீங்க, கடைசி முடிவு கெட்டதாக மாறிவிடும். அற்பமான உலக லாபத்துக்காக, சம்பளத்துக்காக வெளிநாட்டுக்கு சென்று அந்நிய ஆண்களுக்கு கற்பை பறிகொடுத்த பெண்மணிகள் எத்தனை பேர்? இஸ்லாமிய வரம்ப மீறினா எல்லாம் நடக்கும். எனவே ஹராம் என்பது விசாலமானது, ஹராம் என்பது விசாலமானது. எனவே பயணம் செல்வதா, உங்களோட குமரக்குடைய படிக்க வைக்கிறீங்களா? ஒழுக்கமா படிக்க வைக்க. பயணம் போய் காலிக்கு போறாங்களா, மாத்திரைக்கு போறாங்களா, கொழும்புக்கு போறாங்களா, பாப்பாவோடு அனுப்பிடுங்க. தனியா அனுப்புவது ஹராம், நானா தம்பியோடு அனுப்பி வைங்க, தனிமையில் அனுப்புவது ஹராம். இந்த ஹராத்தை யார் பேணினா? இந்த ஹராத்தை குர்ஆன் சுன்னா பேசுற நாங்க பேணுறோமா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஹராம் என்பது விசாலமானது, தெளிவானது. ஹலால் என்பது விசாலமானது, தெளிவானது. அன்பாந்தவர்களை, இஸ்லாமிய சகோதரர்கள், பேச்சுக்களை எடுத்துக் கொள்ளுங்கள். பேச்சிலே இருக்கிறது, நடைமுறை பாவனையிலே இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஹராம் சம்பந்தப்படும். ஹராத்தை படிக்க வேண்டும், ஹலாலை விளங்க வேண்டும். எனவே இஜ்திமாவுடைய நோக்கம் எங்களை ஒரு பரிபூர்ணமான முஸ்லீமாக மாற்ற வேண்டும் என்பதுதான். இந்த இடத்துல எல்லா ஹலாலையும் சொல்ல முடியாது, எல்லா ஹராத்தையும் சொல்ல முடியாது. ஹராம் எப்படி எப்படியெல்லாம் சம்பந்தப்படுங்கிறத என்னால் முடியுமான அளவுக்கு நான் தொட்டு காட்டியிருக்கிறேன். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை கொஞ்சம் படிப்போம், இஸ்லாத்தை கொஞ்சம் படிப்போம். குர்ஆன் ஹதீஸுடைய போதனைகளை கற்றுக்கொள்வோம். அதனூடாகத்தான் நாங்களும் முஸ்லீம்களாக வாழலாம், இஸ்லாத்தோடு வாழ்கிற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பலாம் என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு இஸ்லாத்தோடு நெருங்கி வாழ பழகுவோம். வந்தவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையில் ஹதீமாவோடு வாழ்ந்து, இஸ்லாத்தோடு வாழ்ந்து, இஸ்லாத்தோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தர வேண்டும். வாஸ்து தர்வானா. அலஹம்துலில்லாஹ்.